ஹை ஃபேமிலி, எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலாக உங்களை நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் பார்த்தேன், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி ஆதார் நம்பர் ஆட் பண்ணுறதுன்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பனே ஆகலை, சர்வீஸ் அந்த மாதிரி காட்டுது. ஸோ யாரும் பயப்படாதீங்க. என்ன ரீசன்னா, எல்லோரும் இப்போ தான் வந்து ஆதார் கார்டு வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதனால கூட இப்படி ஆட் இருக்கும். அப்படி இல்லாக்க அவங்க சர்வர் வந்து சரி பண்ணிட்டுருக்கலாம், டவுன் பண்ணிட்டு சரி பண்ண ஆரம்பிச்சிடலாம், மெயின்டெயின்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் எது கிளிக் பண்ணாலுமே ஓப்பன் ஆகாது. ஈவன் நான் விபிஎன் யூஸ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டுருக்குறேன், இந்த பாருங்கள். ஸோ விபிஎனுக்கே ஓப்பன் ஆகலாம், இப்போ அது அவங்களுடைய சைடில் தான் அதை பண்ணிட்டுருக்குறாங்க, ஓகேங்களா? சார் யாரும் பயப்பட வேணாம், ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதாங்க, ஜஸ்ட் அது உள்ளே போங்க, மேலே ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணலையான்னு கேட்கும், அதை பண்ணுங்கள், ஓகேங்களா? பண்ணி முடிச்ச பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுலாம் வரும், முடிச்சிருங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டு உள்ளே போங்க, உள்ளே போனவொன்னே கேட்கும் மேலே ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும், லிங்க் சக்ஸஸ்ஃபுல்லியாக என்னன்னு சொல்லிட்டு காட்டும், அதை பண்ணுறேங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் இந்த தடவை பண்ண முடியும்னா ஒருத்தர் கரெக்டாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸர், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படி வந்து ஆட் பண்ணணுன்றது, அந்த நீங்கள் சும்மா ராஜலக்ஷ்மி சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வரும், அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள், ஓகேங்களா? ஸோ பை ஃபேம், டேக் கேர், தி பெஸ்ட்.